நீங்க டெல்டா காரரு, அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் டெல்டா முதலமைச்சர் அவர்களே டெல்டா காரர், அவர் நான் டெல்டா காரன்னு பெருமையோட பேசுற சட்டசபையிலையும் பெருமையா பேசின ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். எனவே தான் நமது மத்திய மண்டலத்துக்கு டெல்டா மண்டலத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடைக்கவிருக்கிறது. முழுக்கே நிலத்திலையும் அங்கே கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதனால் அது இன்னும் நிறைய தொழில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகள் மட்டும்தான் நாங்கள் அமைய வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றன. டெல்டா பகுதி சுற்றிலும் நிறைய பொருட்கள் வருது. இந்த ஆக்ரோ பாசிங்களை இன்னும் அதிகமாக கொண்டு வரணுன்றதுல ரொம்ப முன்னிப்பாக இருக்கும், நிச்சயமாக கொண்டு வரும். அப்படி உலகமே வேந்து பார்க்கும் அளவுக்கு தமிழகத்தை வளர்த்த மாண்புக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் முதலமைச்சர் சொல்ல போகிற மழை கொட்டியதை போல் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழகத்துக்கு கொட்டும்.